அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கான திகதி குறித்த தீர்மானம் இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எட்டப்படவில்லை. அமைச்சர் ரிஷாட் பதிவுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்துக்கான திகதியை நிர்ணயம் செய்வது குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் இடப்பட்டன. இதனையடுத்து குறித்த பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கான திகதியை இன்று இடம்பெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் ஆராய்ந்து அறிவிப்பதாக சபாநாயகர் சபையில் அறிவித்தார். எனினும் இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து சபை நடவடிக்கைகளை இன்று முற்பகல் 10:30 வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். கடந்த மாதம் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஒருவரை விடுவிக்குமாறு கோரியமை உள்ளிட்ட 10 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கான திகதி குறித்து தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க.